முதல் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நான் சுமையா, ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட். ஸோ இன்னைக்கு ஹெலோ டாக்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்டர் ஃபேஷைட்டிஸ், அதாவது குதிகால் வலி இருக்கிற பத்தி தான் பேச போகிறோம். ஸோ பிளான்டர் ஃபேஷைட்டிஸ்னா என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி நம்மளுக்கு ஹீல்ல பெயின் இருக்கு அப்படின்னாலே எல்லாருமே ஹீல்ல தான் பிரச்சனை இருக்கு, அதாவது சுத்தி இருக்கிற ஆங்கிள்ல குதிகால தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் குதிகால் வலி அதிகமா இருக்குன்னா, நீங்க நிறைய நிக்கிறீங்க இல்லை உட்காரும் போது உங்களோட டோஸ் வந்து பாயிண்டடா வச்சு உட்கார ஒரு பர்சனா இருக்கீங்க, அதிகமா டிரைவ் பண்றீங்க இல்ல நிக்கும் போதே ஒரு கால் அதிகமா வெயிட் போட்டு நிக்கிற ஒரு பர்சனா இருக்கீங்கன்னா, இந்த ஹீல் பெயின் ரொம்ப காமனா இருக்கும். ஸோ ஹீல் பெயின் பண்ற மெயின் ரீசனே உங்களோட கண்டஸ் அது ரொம்ப டைட்டா இருக்கு, இல்ல அந்த மசில் வந்து நிறைய பேருக்கு டச் பண்ணி பார்க்கும் போது கல் மாதிரி இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்க டச் பண்ணி பார்க்கும் போதே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா ஹீல் பெயின் வரதுக்கான ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட கண்டஸ் அது தான் உங்களுக்கு இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹார்ட் எப்படி நம்மளோட பிளட்டை வந்து பம்ப் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் உங்களோட பாடிக்கு எப்படி பிளட்டை வந்து பம்ப் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்ம கண்டசதிலையும் ஒரு குட்டி குட்டி வால்வ்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பிளட்டு மேலே இருக்கிறது கீழே போய் மேலே புஷ் பண்ணுறது அப்படின்னா உங்களோட கண்டசதியில் இருக்கிற வால்வ்ஸ்னால தான் முடியும். அதனால தான் வெரிகோஸ் வெயினும் ரொம்ப காமனாக உங்களோட காஃப் மசில்ஸில் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மசிலில் நீங்கள் நிறைய நின்று லோட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மசில்ஸ்க்கு உள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி வால்வ்ஸ் வந்து அடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பிளாக் ஆகும் போது தான் வேரிகோஸ் வெயின் அப்படின்னு ஒரு விஷயமே வருது. அது முன்னான ஸ்டேஜ் தான் உங்களுக்கு ஹீல் பெயினாக வருது. ஸோ இது ஒரு பெரிய ட்ரிகர் வார்னிங் அப்படின்னு நீங்கள் எடுத்து அந்த மசிலை நல்லா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த மசிலை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்தோன்னே உங்களோட ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களால் வந்து பிரேக் எடுக்க முடியுது, அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 4-5 hours நிற்கிற மாதிரி ஒரு ஜாபில் தான் இருக்கீங்க அப்படின்னா, அந்த 4-5 hoursஸே நீங்கள் பிரேக் பண்ணி அவர்லி ஒன்ஸுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் லாங் ட்ரைவ் பண்ண போகிறீங்க, உங்களோட காலில் தான் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப தூரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னா, அகெயின் அந்த மசில்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி அடிக்கடி ஒரு பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட காஃப் மசில்ஸுக்கும் தனியாக ஸ்ட்ரெச்சஸ் தனியாக இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறது, என்னென்ன டைரெக்ஷனில் ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸுமே நீங்கள் பண்ணலாம். ஸ்ட்ரெச் நம்பர் 1, மவுண்டைன் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ளோர்லேயே படுத்துட்டு உங்களோட காலை நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணி உங்களோட பட்டை வந்து மவுண்டன் மாதிரி லிஃப்ட் பண்ணி ட்ராப் பண்ணும்போது உங்களோட கண்டசதிலிருந்து உங்களோட பின்தொடலேருந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும்போது இந்த பாதை அடியில் இருக்கிற ஃபேஷாவும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால தான் பிளான்டர் ஃபேஷைட்டிஸ் அப்படின்னு ஒரு பேரே வந்துச்சு. ஸோ காஃப் மசில்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கண்டசதுக்கும் நீங்கள் குடிக்கிற தண்ணிக்கும் நிறையவே கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து ஹைட்ரேட்டடாக இல்லை, அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு 3 liters இல்லை 1 liter கம்மியாக ஒரு 2-3 glass தான் குடிக்கிற ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா, உங்களோட மசில்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட மசில்ஸோ கிராம்ப் ஆகும். அதனால தான் நைட்டு தூங்கும் போது உங்களோட கண்டசதில் தான் எக்ஸ்ட்ராவாக கிராம்ப் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம உடம்புல மிச்ச ஏரியாவில் கூட அவ்வளோ கிராம்ப்ஸ் ஆகாது, ஆனால் கண்டசதில் நிறைய ஆகிறதுக்கான காரணமே இதுதான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட மசில்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், டோனாக இருக்கும் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ உங்களோட காஃப் மசில்ஸ் டைட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் நிற்கிறனால மட்டும்தான் ஹீல் பெயின் வராது. சில பேருக்கு உங்களோட ஃப்ளாட் ஃபுட்டும் இருக்கும். ஸோ ஃப்ளாட் ஃபுட்டுன்றது யூஸ்வலாகவே நம்மளோட ஹியூமன் பாடி எப்படி இருக்குன்னா, நம்மளோட காலில் வந்து ஒரு சின்ன ஆர்ச் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்ச் எதனால இருக்குன்னா, நம்மளோட ஹோல் பாடி வெயிட் வந்து கரெக்டான இடத்துல போய் எல்லாமே பிளேஸ் ஆகிறதுக்கு தான் அந்த ஆர்ச்சே இருக்குது. சில பேருக்கு அந்த ஆர்ச்சே இல்லாமல் ஒரு 3 grade level கம்மியாக இருக்கும். சில பேருக்கு கம்மியாக ஆர்ச் இருக்கும், சில பேருக்கு ஆர்ச்சே எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஃபுட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு நீங்கள் நின்னாலும் சரி இல்லை நிற்கிற ஜாபில் இல்லைனாலுமே சரி, உங்களுக்கு ஹீல் பெயின் வர்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ஆர்ச்சை நீங்கள் எப்படி வந்து மறுபடியும் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ நீங்கள் ஃப்ளாட் ஃபுட்டாக ஆர்ச்சாக கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதுக்கு தனியாக ஷூஸ் இருக்கும், அதுக்கு தனியாக ஆர்ச் வச்சு நீங்கள் ஒரு மோல்டு வச்சு ஷூஸ் கூட போட்டுக்கலாம். பட் இதை ட்ரெயின் பண்ணலாம் ஒரு விதமாக. ஸோ இது எப்படிலாம் நீங்கள் வந்து ஆர்ச் வர்றதுக்கான ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வந்து நீங்கள் ஃப்ளோரில் வச்சுட்டு உங்கள் எல்லா விரலாலையும், அதாவது உங்களோட கால் விரலால் அந்த கிளாத்தை நல்லா பிடிச்சு பிடிச்சு விடும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்ச் வர்ற ஃபீல் வந்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 20-30 reps நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒர்க் அவுட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பால் இல்லைனா ஒரு சின்ன உருண்டை மாதிரி இருக்கிற நீங்கள் ஒரு பேப்பர் பண்டலாகவும் இருக்கலாம், அதை உங்களோட விரல்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாக்கிங் பேட்டர்ன் மாதிரி வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம்.
பண்ணலாம். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெபிலிட்டின்னா ஒரே காலில் வெயிட் போட்டு நீங்கள் எவ்வளோ ஜம்பிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு காலில் வெயிட் போட்டு எப்படி ஸ்குவாட் பண்ணுறீங்க, லஞ்ச் பண்ணுறீங்கன்னு இந்த மாதிரிலாம் பேலன்ஸ்டாக நம்ம ஒரு காலில் லோட் பண்ணிய சில எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. இதுதான் ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளாட் ஃபுட் இருந்தாலும் ஹீல் பெயின் வரதுக்கான ஹை ரீசன் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு ஒபீஸ் கிளைண்ட்டாக இருக்கீங்க, அதாவது ஆல்ரெடி நீங்கள் வெயிட் கெயின் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீல் பெயின் கன்ஃபார்மாக வரும். நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீ பெயினாக மாறும், அண்ட் நீ பெயின்லேருந்து இது பேக் பெயினாக மாறும். அண்ட் இதை ரிகவர் பண்ணுறதுக்கு தான் மினிமம் 2 to 3 months ஆகிடும். அண்ட் இன்னொரு ஒரு காமன் ரீசன் என்ன உங்களுக்கு ஹீல் பெயின் வருது அப்படின்னா, நீங்கள் ஸ்டாண்டிங் ஜாப்லேயும் இல்லை, உங்களுக்கு ஆர்ச் ஃபுட் தான் இருக்குது, ஃப்ளாட் ஃபுட்டும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சடனாக வெயிட் கெயின் பண்ணிட்டீங்க, அதாவது ஒரு போஸ்ட் பேட்டமுக்கு அப்புறமா டெலிவரிக்கு அப்புறமா ஒரு 3-4 months நீங்கள் ஒரு 10 kilos போட்டுட்டீங்க, இல்லை அதிகமாக ஜங்க் சாப்பிட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னால ஒரு 10 to 15 kg போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகிற ஜாயிண்ட்டே உங்களோட நீ, அதுக்கு அடுத்தது உங்களோட ஆங்கிள். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இதனால நீங்கள் ஆங்கிள் பெயினை மட்டும் கியூர் பண்ணாமல் ஸோ இதோட ரூட் காஸ் என்னமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஹீல் பெயின் இருக்கிறவங்க என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாக்கிங் போகிறீங்க வெயிட் லாஸ்க்காக அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணும். அண்ட் நிறைய கார்டியோ ஆக்டிவிட்டீஸ், அதாவது ட்ரெட்மில்ல ஓடுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரன்னிங்கோ ஜாகிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா ஹீல் பெயின் இன்னும் அதிகமாக தான் அக்ரிவேட் ஆகும். ஸோ அது பதிலாக நீங்கள் நான் வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது நீங்கள் கார்டியோவே ட்ரெட்மில் அவாய்ட் பண்ணி பைசைக்கிளிங் அந்த மாதிரி சைக்கிளிங்லாம் பண்ணலாம், இல்லை ஸ்விம்மிங் ட்ரை பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். யூஸ்வலாகவே ஜம்பிங் ஜாக்ஸ் மாதிரி, பர்பீஸ் மாதிரி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் நீங்கள் பண்ணிங்களா ஆல்ரெடி நீ பெயின் இருக்கிறதும் அக்ரிவேட் ஆகும், இல்லை ஆங்கிளில் ஹீல் பெயின் இருந்தாலுமே அக்ரிவேட் ஆகும். அண்ட் நீங்கள் ஹீல் பெயின் வச்சுட்டு என்னென்ன மாதிரி ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி ஷூஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஸ்லிப்பர்ஸ் போடாதீங்க. ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல பிராண்டட் ஷூஸையே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் போட ஆரம்பிங்க. ஸோ ஷூஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளாட் ஃபுட்டாக வச்சுட்டு இல்லை ஆர்ச்சே இல்லாத ஒரு ஷூ போட்டிங்கன்னா அது என்ன பிராண்டடாக வாங்கினாலுமே உங்களுக்கு அகெயின் ஹீல் பெயின் அக்ரிவேட் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்குன்னா ஆர்ச் வச்ச ஷூ, அதாவது ரொம்ப ஹை ஆர்ச்டு ஷூஸ் இல்லாமல் நீங்கள் போட்டு கம்ஃபர்டபுளாக நடந்து பார்த்து ஒரு ஷூவை வாங்குங்க. இதுவே நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் போட்டு நடக்கும் போது என்ன ஆகும்னா, வாக்கிங் பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் மாதிரி இல்லை பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்கள் ரெண்டு விரலுக்கு நடுவில் ஒரு மீடியன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டு நீங்கள் வாக் பண்ண பண்ண உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் எல்லாமே உங்களோட முட்டிக்கு உள் பக்கத்தில் போக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் நடக்கும் போது அந்த மீடியனை கிரிப் பண்ணி கிரிப் பண்ணியே உங்களோட இன்னர் கையிலேருந்து உங்களோட இன்னர் காஃப் மசில்ஸ் ஃபுல்லாகவே டைட் ஆகும். ஸோ யாரெல்லாம் ஸ்லிப்பர்ஸ் போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை இக்னோர் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஹீல் பெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணலாம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹீல் பெயின் இருக்குது அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அதில் வர வேவ்ஸால் அதில் வர பெனட்ரேஷனாகல உங்களோட ஹீல் பெயினை நல்லாவே அது சால்வ் பண்ணும். செகண்ட்லி இன்ட்ரென்சிக் ஃபுட் இன்ட்ரென்சிக் எக்ஸசைசஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது உங்களோட டோஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா அதுக்குண்டான தனியாக ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் தேர்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப்பிங். உங்களோட ஹீல் பெயின் அதிகமாக இருக்குது, ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஷோல்டரில் பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம கை தூக்காமல் வச்சுட்டு நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆங்கிளில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்மளால் நிற்காமல் நடக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவும் நம்ம பண்ணணும். ஆனால் பெயினும் ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அந்த மசில்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு டேப்பிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு தனியாகவே இருக்குது. ஸோ இது போடும் போது உங்களோட மசில்ஸ் எல்லாமே நல்லா அரெஸ்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் நின்னாலும் நடந்தாலும் உங்களுக்கு ஃபார் டைம் பீயிங் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாமல் அது காப்பாற்றிடும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காஃப் மசில் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுலேயுமே நிறைய ப்ரோக்ரெஷன்ஸ் இருக்குது. அண்ட் அவாய்ட் பண்ணுற ஒரே விஷயம் வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், இது மூணுமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இன்றைக்கி ஹலோ டாக்டரில் நம்ம காஃப் மசில் எப்படி ட்ரெயின் பண்ணோம், பிளான்டர் ஃபேஷியலிஸோட சொல்யூஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்த ஹலோ டாக்டரில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.